ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிங் 70 MM. இன்னைக்கு நம்ம கிங் 70 MM எக்ஸ்க்ளூசிவ்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மக்களால புரட்சி கலைஞர் கருப்பு MGR பொன்மன செல்வன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அழைக்கப்படுற ஒரு நாயகன். இன்னைக்கு அவரோட 71வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஜயகாந்த் சாரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம விஜயகாந்த் சார் வந்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல 1952 ஆகஸ்ட் 25 அழகர் ஆண்டாள் தம்பதிக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா விஜயராஜ். விஜயராஜன் தான் இயற்பெயர்ல கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவர் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்திருக்காங்க. நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சினிமா மீதான ஆர்வம் மிக அதிகமாக இருந்துச்சு. அதனால என்னவோ தெரியல, பல ஸ்கூல்ஸ் மாதிரியும் அவரால் வந்து 10வதுக்கு மேல படிக்க முடியலங்க. அவருக்கு வந்து படிப்புல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால சினிமா மேலதான் ரொம்ப அதிக ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதுவும் இல்லாம அவர் வந்து அப்பவே வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகனா இருந்திருக்காரு. இவரு எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு ஒரு ரசிகனா இருந்திருக்காரு அப்படின்னா, எம்ஜிஆரோட படங்கள்ல வரக்கூடிய காட்சிகளை தன்னோட நண்பர்கள் கிட்ட விவரிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த படத்துல வர மாதிரியே அவர் தத்ரூபமா நடிச்சு காமிப்பாராம். அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகனா இருந்திருக்காரு. நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் 10வதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிப்பை நிறுத்திட்டு கீரைத்துறை அப்படின்ற ஊர்ல அவரோட தந்தை வேலை செஞ்சுட்டு இருந்த அரிசி ஆலையில அவரோட தந்தை கூடவே வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கும். சென்னைக்கு வந்தாலும் நிறைய புறக்கணிப்புகள், நிறைய அவமானங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம விஜயகாந்த் சார் வந்து ஃபேஸ் பண்றாரு. எல்லாருக்குமே சினிமாவில ஒரு மேஜிக் நடக்கும் இல்லையா, அந்த மேஜிக் விஜயகாந்த் சார் வாழ்க்கையிலேயே நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1979 எம்ஏ காஜாவின் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இனிக்கும் இளமை. இந்த படத்துல வந்து வில்லனா அறிமுகம் ஆகிறாரு நம்ம விஜயகாந்த் சார். இதுக்கப்புறம் இவர் கதாநாயகன் நடிச்ச படம் தான் சட்டம் ஒரு இருட்டரை, அம்மன் கோயில் கிழக்காலே, சிவப்பு மல்லி, தூரத்து இடி முழக்கம். இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ஒரு கதாநாயகனா நடிச்சு ஒரு நீங்காத ஒரு இடம் பிடிக்கிறாரு தமிழ் சினிமாவில. 1980ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் அப்படின்றவருக்குன்னே தனி ஒரு ஃபேன் பட்டாளமே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு இடத்த தமிழ் சினிமாவில பிடிச்சு வச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல நடிச்சிருந்தாரு. இதுல இவர் பண்ண ஒரு வரலாற்று சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1989 கிட்டத்தட்ட 18 படங்கள் அந்த ஒரே வருஷத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இது வந்து இது வரைக்கும் எந்த நடிகர் அந்த அளவுக்கு படங்கள் நடிச்சது இல்ல. ஆனா இவர் ஒரே இயர்ல 18 படங்கள் நடிச்சு முடிச்சிருக்காரு. 1999 தான் நம்ம விஜயகாந்த் சார் வந்து நடிகர் சங்க தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் இருந்த இந்த நடிகர் சங்க கடன்களை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் அதிகமா வாழக்கூடிய இடங்கள்ல நட்சத்திர கலை விழாக்கள் எல்லாம் நடத்தி அதுல வர பணத்தை எல்லாத்தையுமே வட்டியை மூலமா நடிகர் சங்கத்தோட கடனை வந்து அடைக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து சினிமா வட்டாரங்களிலும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி இவரை வந்து கேப்டன் அப்படின்ற பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜயகாந்த் சார் நடிச்சு வெளிவந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். 1991 இந்த படம் வெளியில வந்து எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சதுன்னு தெரியும். அந்த டைம்ல அந்த பீரியட்ல 90ஸ்ல வந்து ரொம்பவே பேசப்பட்ட படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வந்து சூப்பரா மிரட்டி இருப்பாரு. ஃபைட் சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த படத்துல இருந்துதான் இவரை வந்து கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா புரட்சி கலைஞரா இருந்தவர் இந்த நடிகர் சங்க கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான், அதுவும் இல்லாம நடிகர்கள் மத்தியில அவர் காட்டுற அன்பும் அரவணைப்பும் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சது தான் இந்த கேப்டன்ங்கிற வார்த்தை நிரந்தரமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மக்கள் மத்தியிலும் ரொம்ப பிரபலமாச்சு இந்த வார்த்தை. கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அவரை ரொம்ப அன்பா கேப்டன் கேப்டன் கூப்பிடுறது எத்தனை நடிகர்களுக்கு கிடைக்கும்னு தெரியல, ஆனா இவருக்கு கிடைச்சதுங்க. இவர் செய்ததற்கான இவர் செய்த செயலுக்கான வெளிப்பாடு அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம விஜயகாந்த் சார் வந்து நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது நடிகர் சங்கத்துல இருந்து நலிவடைந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த திட்டம் தான் ஓய்வூதிய திட்டம். இந்த ஓய்வூதிய திட்டத்துக்காக அவர் பெரிய தொகையை வந்து நடிகர் சங்க வங்கி கணக்குல வந்து டெபாசிட் பண்றாரு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜயகாந்த் சார் வந்து 2002 காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காரு. அந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு நீர் தராத கர்நாடகாவுக்காக மின்சாரம் தரமாட்டோம் அப்படின்ற முழக்கத்தை கையில எடுத்து அந்த போராட்டத்தையும் வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறாரு நம்ம விஜயகாந்த். நம்ம விஜயகாந்த் சாருக்கு புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டம் வந்து வந்ததுக்கான காரணம், அவருக்கு சிறு வயதுல இருந்தே அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்ததுனாலதான் அவரால் அந்த பட்டத்தை வாங்க முடிஞ்சது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1965 இந்திக்கு எதிரான போராட்டத்துல அவரு சின்ன வயசுலயே வந்து கலந்துகிட்டதா சொல்லப்படுது. பாருங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்
வருடங்களாக இருக்கும். ஆனால் சிறு வயதில் அந்த விளையாடக்கூடிய வயதிலையும் அவர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற ஆர்வமும் எண்ணமும் இருந்ததுனால தான் அவரால் இன்னைக்கு இந்த புரட்சி கலைஞராக மக்கள் மத்தியில் வளம் வர முடியுது. 1984 அவர் பிஸி ஷெட்யூலில் நல்ல நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த டைம்லையும் இந்த ஈழத்தமிழர்களின் படுகொலைக்கு எதிராக அப்போவே சக நடிகர் நடிகைகளோட ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி தமிழக ஆளுநர்கிட்ட இதை பத்தின மனுவை வந்து அளிச்சிருக்காரு நம்ம விஜயகாந்த். எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுவும் அந்த டைம்ல விஜயகாந்த் சார் அப்படின்னாவே நடிக்காத படங்களும் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு 3 படம் 4 படம் வெளியாகிட்டு இருந்த டைம், அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் அவர் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் கலந்துருக்காரு அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். நம்ம விஜயகாந்த் சார் நடித்த 100வது படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வந்து 1991 ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சது. இந்த படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற பெயரே நம்ம விஜயகாந்த் சார் தான் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவரோட மூத்த மகன் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் அப்படின்ற பெயரையும் வச்சு இந்த செயல் மூலயமா தமிழீழ தலைவர் பிரபாகரன் மீது இருந்த பற்ற வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம கேப்டன். 1982 தன்னோட ரசிகர் மன்ற பெயரை தென்னிந்திய ரசிகர் மன்ற கழகம் அப்படின்றத மாத்தி அமைச்சு தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்ற கழகம் அப்படின்ற பெயரை கொடுத்தாரு. இது மூலியமா அவர் தமிழ் மீது எவ்வளவு ஒரு பற்று இருக்கு, எவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம கேப்டன் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம விஜயகாந்த் சார் அப்படின்னாவே ஒரு மாதிரி ஆக்ஷன் அதிரடி ஃபைட் இந்த மாதிரியான படங்கள், புலன் விசாரணை, மாநகர காவல், உழவன் மகன் இந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் நடிப்பாரு அப்படின்ற கோணத்தையும் தாண்டி குடும்பங்கள் கொண்டாடும் படங்களும் வந்து நம்ம விஜயகாந்த் சாரால நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எமோஷனல் கண்டென்ட்டையும் கையில எடுத்து அதுலயும் சக்சஸ் அடைகிறாரு. தவசி, வானத்தை போல, சொக்க தங்கம் இந்த மாதிரியான படங்கள்லயும் பாத்தீங்கன்னா குடும்பங்கள், இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் கதைகளும் எடுத்து என்னாலையும் வந்து எமோஷனலா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு நம்ம கேப்டன். நம்ம கேப்டனோட கெரியர்ல 2002 வெளியில வந்த படம் தான் ராஜ்யம். இந்த படத்துல இருந்துதான் அரசியல் வசனங்கள் உள்ள வர ஆரம்பிக்குது. ரொம்ப அப்படியே சர வெடி மாதிரி வெடிக்க தொடங்குது. ஒவ்வொரு படத்திலயும் அரசியல் வசனங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப மாசா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு தெளிவா பேசுவாரு வசனங்கள் எல்லாத்தையுமே. இந்த மாதிரியான அரசியல் வசனங்கள் பேச ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல இவரோட அரசியல் நகர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆளும் கட்சி அரசாங்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே தாண்டி வந்தவர் தான் நம்ம கேப்டன். 2005 செப்டம்பர் 14 மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி அங்கே வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சியும் ஆரம்பிக்கிறாரு நம்ம கேப்டன். நம்ம கேப்டன் சார் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2006 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 232 ஆட்களை நிறுத்தி விருதாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றிருக்காரு நம்ம கேப்டன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 தனித்து போட்டியிட்டு தோல்வியவே அடைஞ்சாலும் நம்ம கேப்டன் வந்து 10% வாக்கை வந்து பெறுறாரு. இதுக்கப்புறம் வந்து முதல் முறையா 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சு 41 இடங்கள்ல வந்து போட்டியிடுறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 இடங்கள்ல வந்து ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து பெறுகிறார் நம்ம கேப்டன். நம்ம கேப்டன் சார் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. வெளியில் தெரிஞ்சும் நிறைய பண்ணியிருக்காரு, தெரியாமலும் நிறைய பண்ணியிருக்காரு. 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை சாலிகிராமத்திலையும் இலவச மருத்துவமனை கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகள் அதாவது மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் வந்து நிதி உதவி செஞ்சுருக்காரு. இலவச கணினி பயிற்சி மையம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலவச திருமண மண்டபம், நிறைய ஏழை ஜோடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த டைம்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுலயும் வந்து இலவசமா அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம குஜராத் பூகம்பம், சுனாமி, கார்கில் போர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பள்ளி தீ விபத்து, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யாருமே கேட்காமலே தன்னோட சொந்த செலவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு நம்ம கேப்டன். இவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நிற்கலைங்க. இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தானே புயல், ஒடிசா புயல், ஆந்திரா வெள்ளம், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி நிவாரண உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு. பல உதவிகள், பல திட்டங்கள் எல்லாமே அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு, செஞ்சுருக்காரு. நம்ம கேப்டன் சார் பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2001 தமிழக அரசின் கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காரு. 1989 செந்தூர பூவே அப்படின்ற படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருதும் வாங்கியிருக்காரு. 1988 இவர் நடித்த படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் விருதும் கொடுத்திருக்காங்க. நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த கடைசி படம் தான் 2015 அவரோட மகன் நடித்து வெளிவந்த படம் தான் சகாப்தம். இந்த படத்துல வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் படங்கள் நடிக்கிறத நிறுத்திட்டாரு. முழு நேரம் அரசியல்லையே அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களோட சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவரோட 71வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம டீம் சார்பாகவும் 70mm சேனல் சார்பாகவும்
வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கேப்டன் சார். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிரபலங்களோட சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் எங்களோட இணைந்திருங்கள். நன்றி.